செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே மறவாதே. உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை, உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை மறவாதே மறவாதே. கர்த்தர் உனக்கு செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே. ஆளுகை செய்வாரேசு, அவர் கிருபைகளை மறவாமல் நீயும் இங்கே பேசு. ஆகாயம் பூமியெல்லாம் ஆளுகை செய்வாரேசு, அவர் கிருபைகளை மறவாமல் நீயும் இங்கே பேசு. அன்போடு நாளெல்லாம் கண்மணி போல காத்திடுவா. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். தோமாவை குறித்து நம் எல்லோருக்கும் தெரியும். தெரிஞ்ச பொதுவான அடிப்படையான செய்தி, சந்தேகப்பட்டார். நான் தோமா மாதிரி சந்தேகப்படுறானேன்னு. ஆனால் அவர் சந்தேகப்பட்டதனுடைய விளைவு, அல்லது சந்தேகப்பட்டார்னு சொல்கிறது சரியா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சு பார்த்தோம்னா அதில் பல விதமான விளக்கங்கள் கிடைக்கும். நல்லா யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணிட்டாங்க. சீஷர்கள்லாம் பயந்து ஒரு மேல் வீட்டறையில் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அங்கே தோமா இல்லை, அவர் எங்கேயோ வெளியே போயிருக்கார். அவர் சந்தேகப்பட்ட மட்டும் இல்லை, தைரியமானவர். கடவுள்கிட்ட தைரியமாக, இயேசு கிறிஸ்துவான்ட்ட தைரியமாக பேசினவர், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பாருங்கள், எல்லாம் பயந்து அடங்கியிருக்கிறாங்க. ஊரே என்ன போகமோ, சீஷர்லாம் பயந்து அடங்கியிருக்கிறாங்க. ரெண்டு விதமான கூட்டம். அந்த பக்கம் வந்து என்ன பண்ணியிருக்கான், அந்த ஆட்சியாளர்கள் அவரை அடக்கம் பண்ணிவிட்டு முத்திரை போட்டு ஒரு ஆளை காவலுக்கு வச்சுருக்கான். ஏன், இவர் உயிர்த்தெழுவன் உயிர்த்தெழுவன்னு சொல்கிறாரு. ஒருவேளை உயிர்த்தெழுந்துட்டா என்ன பண்ணுறது, எதுக்கும் ஒரு ஆளை போட்டு வேணும்னு கல்லறைக்கு காவல் போட்டு வச்சுருந்தான். அது ஒரு பக்கம், உயிர்த்தெழுந்துட்டா என்ன பண்ணுறது. இந்த பக்கம் சீஷர்கள்லாம் பயந்து மேல் வீட்டறையில், ஐயோ நம்முடைய தலைவர் நம்ம உடந்தார், அவர் அவரையே அப்படி சிலுவையில் அரைச்சி கொண்டுட்டாங்களே, அவர் உயிர்த்தெழாவிட்டால் என்ன ஆகிடுமோ, நம்ம நிலைமை என்னவோன்னு பயந்து போச்சு. ஒரு பக்கம் உயிர் தெழுந்துட போகிறாரோன்னு பயத்தில் காவல் போட்டிருக்கிற ஒரு கூட்டம், இந்த பக்கம் பயத்தில் ஐயோ உயிர் தெழாவிட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு விதமான கலக்கத்தில் மேல் வீட்டறையில் அவங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்காங்க. இந்த சூழலில் தோமா இல்லை, அவர் வெளியே போயிருக்கார். ஒரு பரபரப்பான சுச்சுவேஷனில் வெளியே போயிருக்கார். அப்போ தான் இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களுக்கு காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்து முடிஞ்சோன்னே தோமா உள்ள வரார். அந்த காட்சியை நல்லா கவனிங்க. தோமா உள்ள வரார். வந்தவொடனே இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை கொண்டோம். இவர் என்ன நினைக்கிறார், தோமா இவங்கெல்லாம் அவர் உயிர்த்தெழுவாரா உயிர்த்தெழ மாட்டாரா அப்படின்ற கலக்கத்தில் இருந்தாங்க. அதனால் யாரையோ பார்த்துட்டு இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க போல் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம வெளியேந்து வரோம், உயிர்த்தெழுந்தா அந்த பரபு இருக்குமேன்னு சொல்லிட்டு இவன் தான் சொல்லார், அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், தொட்டு பார்த்தா தான் நம்ப அம்பு அப்படிங்கிறார். அதாவது இவங்க வந்து பிரம்மையில் வளர்கிறாங்க போல இருக்குது. இவங்க ஏதோ அதையே நினச்சிட்டு இருக்கனால யாரையோ பார்த்துட்டு சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்ட்டு நான் அதெல்லாம் சொல்லுவேன், நான் தொட்டு பார்த்தா தான், அந்த காயத்தை தொட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படிங்கிறார். இப்போ ரெண்டாவது முறை இயேசு கிறிஸ்து வரார். வந்தவொடனே என்ன சொல்கிறாரு, ஆ வந்து என்னை தொட்டுப்பார், நான் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னேன், வா தொட்டு பாருன்னு. தோமா உடனே தொடலா, நீங்கள் பைபிளை படிச்சுக்கோ, தொட்டு பார்த்துட்டு நம்பலை. இப்படி சொன்ன உடனே அவர் சரண்டர் ஆகிட்டார். ஏன், ரெண்டு விஷயம். ஒன்று கடவுளை பார்த்துட்டாரு, ரெண்டாவது தொட்டு பார்ப்பேன்னு இவங்ககிட்ட தான் சொன்னார். அவருக்கு எப்படி தெரியும், அப்போ அங்கே இயேசு கிறிஸ்து இல்லை, வந்து சொல்கிறார், நீ தானே சொன்னேன், ஐயோ நம்ம இவங்ககிட்ட சொன்னது இவருக்கு தெரிஞ்சிருக்குன்னா இவர் நிச்சயம் நம்ம ரபி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உடனே என்ன செய்யிட்டார், சரண்டர் ஆகிட்டார். அப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது,
இதை சந்தேகப்பட்டார். அவருடைய ஆர்கியூமெண்ட் என்னென்னா, நான் பார்க்கணும், நீங்கள் பார்த்தீங்களா, நான் பார்க்கணும், ஏன்னா இவ்வளோ நேரம் நான் வெளியே வந்துட்டு வரேன், வெளியே அந்த மாதிரி பரப்ப அவர் உயிர்த்திருந்தால் அவர் பரபரப்பு இருக்கலாம், அந்த பரப்பில் ஊரடங்கு மாதிரி இருக்குது, இன்றைக்கி நிலைமை வச்சுங்களேன் ஊரடங்கு மாதிரி இருக்குது. அப்போ வெளியே ஒரு சலசலப்பு இல்லை, திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்தால் இவங்க நாங்கள் அவரை பார்த்தோன்றாங்க. நான் தொட்டு பார்த்தா தான் நம்பு, காயத்தை தொட்டு பார்த்தா தான் நம்பு, அது கூட காயத்தை தொட்டு பார்த்தா தான் நம்பு அப்படிங்கிறார். ஏன்னா என் கடவுள்னா எனக்காகப்பட்ட காயம் அதில் இருக்கும், நான் அவரை பார்த்தோன்னே நம்புன்னு சொல்ல, அவர் ட்ரெஸ்ஸை தொட்டு பார்க்க என் காயத்தை பார்த்தோன்னே நம்புன்னு சொல்ல, அது அதில் ஒரு அழகு இருக்குது. என் காயம், அந்த காயம் தான் ஏசு கிறிஸ்து என்னுடைய ரட்சகர் என்பதற்கு எது அடையாளம், அந்த காயந்தான் அடையாளம், அந்த காயத்தை தொட்டு பார்ப்பேன்றார். இவர் வந்த உடனே நீ தொட்டு பாருங்கிறார். இந்த ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது இல்லாத கடவுள் அதை உணர்ந்து சொல்லும்போது தான் கடவுள் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று நம்புகிறார். எனவே நேரடியாக தோமா சந்தேகப்பட்டான். சில நேரங்களில் சந்தேகம் உண்மையை கொண்டு வரும், உண்மை மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரும். எனவே தோமாவின் வாழ்க்கையிலிருந்து இப்படியும் சில நுட்பங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும். கிறிஸ்டியன் மீடியா சென்டர் வழங்கும் கும்புடுகிறேன் நவீன இசையில் நற்செய்தி பாடல்கள். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசு நாதர் பதம் கும்பிடுகிறேன். ஆகாய காகங்கள் பாருங்கள், ஆயிரம் வேதங்கள் இணையாண்டன சாபங்கள் எங்கள் தோற்காமோ வீரமாகவே சங்கீதம் பாடுவோம் பாடுவோம். சின்ன சின்ன சிறகை விரித்திடு, எஸ்தரை போலவே எழும்பிடு, கதிர பாட்டுல சும்மா பட்டே கலப்புதுனே, வாங்கி கேளுங்கண்ண, ஆண்டவர் நாமத்தை உயர்த்துங்கண்ண. வான்மலர் இல்லம் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்கிறேன். கடந்த 2015 ஆண்டு குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு கணவன் மனைவி தம்பதியர் லண்டனில் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு குழந்தை இல்லை. சொந்த ஊராகிய குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு அவர்கள் திரும்ப வருகிறார்கள். குஜராத் முழுக்க பத்திரிகைகளில் ஒரு விளம்பரம் கொடுக்கிறார்கள், நாங்கள் ஒரு குழந்தையை தத்தெடுக்க தயாராக இருக்கிறோம் என்கிற விளம்பரத்தை கொடுக்கிறார்கள். அப்போது ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு சிறுவன், பெற்றோர் இல்லை, தனது மூத்த சகோதரனுடைய வளர்ப்பில் அவன் வளர்ந்து வருகிறான், 11 வயது. அந்த குடும்பத்தார் இந்த விளம்பரத்தை பார்த்து அந்த தம்பதியரை தொடர்பு கொண்டு, நாங்கள் எங்கள் குழந்தையை தத்து கொடுக்கிறோம் என்று சொல்லி முறைப்படி அந்த குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட பெற்றோர் தத்தெடுத்துக் கொள்கிறார்கள். ஒரு நாள் சொல்கிறார்கள், அந்த நாள் நாங்கள் வந்து இவனை லண்டனுக்கே அழைத்து கொண்டு போகிறோம் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, உடனடியாக அவர்கள் தத்தெடுத்து கொண்ட மகனின் பெயரில் 1,20,00,000 ரூபாய்க்கு லண்டனில் இன்சூரன்ஸ் செய்து கொள்கிறார்கள். பிறகு அவர்கள் லண்டனுக்கு போய்விடுகிறார்கள். சில மாதங்கள் கழித்து கூட, அவர்கள் சொன்ன தேதி கடந்து கூட திரும்பி வந்து அந்த பையனை அவர்கள் அழைத்து கொண்டு செல்லவில்லை. ஒரு நாள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த சிறுவன் விளையாடி கொண்டிருக்கும் போது யாரோ சில முகம் தெரியாத மனிதர்கள் வந்து அந்த சிறுவனை கொலை செய்து விட்டார்கள். அப்போது இந்த கொலை வழக்கு குஜராத் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்படுகிறது. விசாரிக்கும் போதுதான் அதிர்ச்சியான தகவல்கள் புலப்பட்டது. தத்தெடுத்த பெற்றோரே கூலிப்படையை வைத்து அந்த சிறுவனை கொன்றிருக்கிறார்கள். எதற்காக என்றால், அந்த இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்துக்கொள்வதற்காக. இது பத்திரிகைகளில் வெளிவந்த உண்மை செய்தி. இதை படிக்கும்போது தான் ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது, பணம் பத்தும் செய்யும்.
பணத்துக்காக மனிதன் எதையும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். கொலை செய்கிற அளவுக்கு துணிகிறார்கள். உலகத்தில் நடைபெறுகிற கொலை வழக்குகளை எல்லாம் திரும்பி பார்ப்போமானால் அதற்கு பின்னால் பணமும் அதிகாரமும் தான் மையமாக இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு அலுவலகத்திற்குள்ளோ ஒரு நிறுவனத்திற்குள்ளோ ஒரு ஏழை போனால் என்ன மரியாதை கிடைக்கும், ஒரு செல்வந்தர் போனால் என்ன மரியாதை கிடைக்கும் என்பது. பணம் சேரும்போதே அதிகாரம் கூட சேர்ந்து கொள்கிறது. எனவே அதிகாரத்தை அடைய வேண்டுமானால் பணத்தை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் மனிதனுக்கு இருக்கிறது. எனவேதான் மனிதன் அதிகாரத்தையும் அதன் சந்தோஷத்தையும் அனுபவிப்பதற்காக பண ஆசை கொண்டவனாக மாறுகிறான். இந்த இரண்டுக்கும் வேதத்திலிருந்து பதில் கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் ரெண்டு சகோதரர்கள் வந்து தங்கள் சொத்து பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி அவரிடத்தில் முறையிட்டார்கள். அப்போ இயேசு இதற்கெல்லாம் நான் ஆள் அல்ல என்று சொல்லிவிட்டு ஒரு ஓமை சொன்னார். ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தான். அவன் நிலம் முழுக்க நன்றாக விளைந்தது. விளைச்சல்கள் எல்லாம் அறுத்து களஞ்சியங்களை பெரிதாக இடித்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அவன் மனசுக்குள்ளே சொல்லி கொண்டான், இனி பல ஜென்மங்களுக்கு எனக்கு கவலை இல்லை, பல தலைமுறைக்கு கவலை இல்லை, நான் நிம்மதியாக இருப்பேன் என்று சொன்னான். அப்போது கடவுள் அவனை பார்த்து சொன்னாராம், மதிகேடனே, இன்று இரவு உன் ஜீவன் போகுமானால் நீ சேர்த்து வைத்தது யாருடையதாகும் என்று கடவுள் கேட்டாராம். இதன் மூலம் இயேசு இந்த உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறார். அந்த செய்தி என்னவென்றால், பணம் வேண்டாம் என்பதல்ல, பண ஆசை வேண்டாம் என்பது. இப்போ பணம் இல்லாமல், அதிகாரம் இல்லாமல், வசதி வாய்ப்புகள் இல்லாமல் கடவுள் வாழ சொல்கிறாரா என்றால் இல்லை. அவரே சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 6:22-23 வசனங்களில், முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் உங்களுக்காக கவலைப்படும் என்றெல்லாம் அவர் சொல்லி வைப்பதின் நோக்கம் என்னவென்றால், நிரந்தரமானவைகளை தேடி போகும்போது தேவைகள் தாமாக தேடி வரும். எனவே ஆசை என்பதை வளர்த்து கொள்ளும்போது தான் நிம்மதி என்பதை நாம் இழந்து விடுகிறோம். இதைதான் இந்த வசனங்கள் நமக்கு புரிய வைக்கிறது. இதை புரிந்து கொண்டால் இந்த வலைகளிலிருந்து நாம் எளிமையாக விடுபட்டு விடலாம். இந்த வசனங்கள் நம் சிந்தனைக்குள் புகுந்து நம் வாழ்க்கையை நெறியாக்கட்டும். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, இந்த நேரத்தில் நாங்கள் கொஞ்ச நேரம் இரண்டு வலைகளிலிருந்து விடுபடுவது எப்படி என்பதை சிந்தித்தோம். அதற்கு திருமறை கூட எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. பண ஆசை, அதிகார ஆசை. பல நேரங்களில் பணத்தின் மீது மனிதனுக்கு ஆசை வருவதே அதிகாரத்தை அடைவதற்காக. ஆனால் யோபுவின் வாழ்வு சேர்த்து வைக்கிறவைகள் நிரந்தரம் அல்ல என்பதை கற்பிக்கிறது. இயேசுவின் உமை சேர்த்து வைக்கிறவனும் நிரந்தரம் இல்லை என்பதை புரிய வைக்கிறது. இதை புரிந்து கொண்டாலே எங்கள் வாழ்க்கை இன்பமாக மாறும். இந்த வலைகளிலிருந்து நாங்கள் விடுபடுவோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவு என்பது மனதை நிம்மதியாக வைத்து கொண்டு இறைவனின் வார்த்தைகளில் வாழ்வது. அது நிம்மதியும் நிறைவையும் எங்கள் வாழ்வுக்கு கொண்டு வரும். ஆனால் ஆசைகளுக்குள் சிக்கிக் கொள்வோமானால் நாங்கள் வலைகளுக்குள் சிக்கிக் கொள்வோம். இந்த வசனங்கள் வழியாக நீர் எங்களுக்கு வழிகாட்டியதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.